கோவையில் நடு ரோட்டில் பட்டா கத்தியால் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடிய 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வீடியோ கைது செய்ய காரணமாக அமைந்தது. எப்படி? பட்டாக்கத்தியில் கேக் வெட்டும் கலாச்சாரத்தை தொடங்கி வைத்த ரவுடி பினு போலீசாரின் பிடியில் சிக்கி கதறும் காட்சிகள் தான் இவை. எல்லாரும் வந்து என்ன பார்த்தாங்களோ, நான் இப்ப கூட கேட்டேன், ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னா இதெல்லாம் தேவைடா அப்படின்னு. இல்லடா நீ கேக் வெட்டிட்டு நீ ஒண்ணு என்ன கிளம்பிட்டுனா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க கத்தி கொடுத்தா நான் கேக் எடுத்து வெட்டினேன். ஆனா நான் வெட்டும் வெட்டும் வெட்டி கிளம்பலான்னு சொல்லும் போதுதான் போலீஸ் என்ன ரவுண்ட் அப் பண்ணிச்சு. ரவுண்ட் அப் பண்ணிச்சு, என்னால ஒண்ணும் முடியல. நான் வந்து தான் அங்கே எங்கேயும் குச்சி எஸ்கேப் ஆகி போயிட்டேன். நான் என்ன போயிட்டேன், என்ன எங்க போனாலும் போலீஸ் என்ன சென்னை போலீஸ் வந்து என்ன திருத்தினே வந்ததுனால எங்கும் பண்ண முடியலன்னால நான் அதனால தான் நேரடியாக வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த வாட்டி ஒரு மன்னிப்பு கொடுத்து என்ன வந்து நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ பெரிய ரவுடிலாம் கிடையாது. புதிதாக ரவுடி அவதாரம் எடுக்கும் சிலர் கெத்து காட்டும் முனைப்பில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டும் கலாச்சாரம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதனை வீடியோவாக வெளியிட்டு வாண்டடாக சிக்குவதன் பின்னணி என்ன? கோவை இடையர் வீதியில் கடந்த 25 இரவு சில இளைஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வேறு இடமே இல்லாதது போல் சாலை நடுவே கேக்கை கொண்டு வந்து வைத்தவர்கள் அதை பட்டாக்கத்தியால் வெட்டி கொண்டாடியுள்ளனர். இதனால் அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் சிலர் அச்சத்துடன் சென்றனர். இதனை அவர்கள் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இதுகுறித்து விரைத்தி ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து இடையர் வீதி பகுதிக்கு போலீசார் விரைந்தனர். சாலை நடுவே கேக் வெட்டியவர்கள் கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார், அரவிந்த்குமார், தினேஷ்குமார், பார்த்திபன் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. அசோக்குமாரின் பிறந்த நாளை சாலையில் வைத்து சிறிய சைஸ் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடியிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்களில் அரவிந்த்குமார் தவிர மற்ற 3 பேர் மீதும் கோவையில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் அடிதடி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.